இன்னைக்கு எபிசோட்ல அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை தான் காட்டுவாங்க. அவளுமே ஒரு பையனை டேட் பண்ணுவா போல. அவன் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பா. அங்கே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பா. வேண்டாம் வெறுப்பா தான் வந்திருப்பா போல. அந்த பையன் சாப்பிட்றது எல்லாமே வாயோட ஓரத்தில் அங்கங்கே இருக்கும். இதெல்லாம் பார்க்குற அந்த பொண்ணுக்குமே என்னடா இவன் ஒரு சாப்பாடை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த ஹெச்ஆரை தான் காட்டுவாங்க. ஹெச்ஆருமே அதே போல் ஒரு பொண்ணை டேட் பண்ணுவா போல. அவளை கூட்டிகிட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் வந்திருப்பான். அந்த பொண்ணுமே அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பா. எல்லாமே ரேட் அதிகமாகவே இருக்கும். உடனே இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்க ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவா. இதில் எது எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹெச்ஆரை பார்த்து கேட்குறப்போ, ஹெச்ஆருமே அதில் ஒரு ட்ரெஸ்ஸை இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவளுமே ஓகே இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பே பண்ண வருவா. ஐயோ என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஹெச்ஆருமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே பே பண்ணிடுவான். அப்போ அந்த பொண்ணுமே சாரி நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒன்றை பே பண்ண வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறப்போ, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அந்த ஹெச்ஆர்மே சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவளுமே சரி நம்ம இதுக்கடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ இவனுமே இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது, என்னோட ஆஃபீஸ்க்கு நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவான். பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க போல. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு ஹெச்ஆர்மே அவங்களுமே வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணுமே பக்கத்தில் திரும்பி பார்ப்பான். அந்த இடத்துல ஹெச்ஆர் தான் நின்றுட்டு இருப்பான். ஹெச்ஆர்மே பார்ப்பான் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு, என்னடா இவையும் தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹெச்ஆர்மே அவரோட ஃபோன் எடுத்து அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுவான். ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் நிற்பாங்க. பெருசாக ரெண்டு பேரும் பேசிக்கலாம் மாட்டாங்க. அங்கே கட் பண்ணால் எங்கள் கம்பெனியில் தான் காட்டுவாங்க. ஒரு மேனேஜர் லேடின்னு சொன்னல, அந்த லேடி அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வருவாள். அவள் வந்துட்டு இப்போ நியூவாக போகிற அந்த ப்ராஜெக்ட்க்கு டீம் மெம்பர் யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பேரெல்லாம் வாசிப்பாள். அதில் யார் இருக்குன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேரும் இருக்கும், ஹீரோயினோட பேரும் இருக்கும். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுமே சரி ஓகே நீ உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயினோட பேரை பார்த்தோன்னே இவளுக்கு டென்ஷன் ஆகிடும், இவளையே நம்ம டீமில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரே கசக்கி போட்டுடுவாள். அந்த இடத்துல இவளுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்குன்னு தெரில, அதை நமக்கு இன்னும் காட்டியிருக்க மாட்டாங்க. இவளுமே உடனே ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாள். ஹீரோயினுமே அவளை வந்து மீட் பண்ணுவாள். அப்போ அவளுமே அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பா, நீ இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ண புதுசுலேயே உங்ககிட்ட கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை ரொம்ப நல்லாவே முடிச்சு, அதனாலே உன்னை பெர்மனன்ட் ஸ்டாப் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து உனக்கு அந்த ரூரல் ஏரியாவில் ஒரு பிரான்ச்சை கொடுத்தாங்க, அந்த பிரான்ச்சே மூடலான்ற ஐடியாவில் இருக்கிறப்போ நீ அங்கே போய் அந்த பிரான்ச்சே வந்துட்டு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னால் நியூவாக பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்லேயுமே உன்னை சேர்த்து விட்டுருக்காங்க. உனக்கு ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வரும்போதுமே நீ அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோட தான் நீ இருந்திருக்க. நான் பார்க்கும்போதெல்லாம் நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிற, ஆனால் நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கிற. நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட 18 வயசு பையன் இப்போ ஒன்றுமே முடியாமல் அவன் பெட்லேயே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவன் வாழ்க்கையை 18 வயசில் இழந்து போயிட்டான். இதுக்கு எல்லாமே காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடியுமே சொல்லுவாங்க. என்ன ஏதுன்ற ரீசன்லாம் நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னது அந்த பையனோட அம்மா நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே ஆமாம் நான் தான், ஒன்னால் தான் என்னோட பையன் அவனோட வாழ்க்கையை இழந்து இப்போ பெட்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியுமே அங்கேருந்து போவாங்க. இதை கேட்டவொடனே ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியாது. அவங்களுமே அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து அவங்க உடனே இந்த பாக்ஸிங் பண்ணுற இடத்துக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு அந்த பாக்ஸிங் பேக்கை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அதை போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ பாஸ்டில் நடக்கிற விஷயங்களையுமே நமக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி தண்ணிக்குள்ளே விழுவாங்க, பின்னாடியே ஏதோ ஒரு குட்டி பையனுமே வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுவாங்க. அந்த மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஹீரோயினி அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பஞ்சிங் பேக்கையும் பயங்கரமாக ஓங்கி ஓங்கி பஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுமே அந்த இடத்துல அமைதியாக நின்றுட்டு இருப்பான். ஹீரோயினுமே ரொம்ப டயர்டானதுக்கடுத்து வந்து ஹீரோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ன மாதிரிலாம். அப்போ ஹீரோமே சொல்லுவான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உடனே ஏன் இப்படி பனிஷ் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு அப்படின்றப்போ அவளுமே பாஸ்டில் நடந்த விஷயங்களை ஹீரோக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. இவங்க ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி ஒரு பாருக்கு தான் போவாங்க. அங்கே போயிட்டு இவள் பயங்கரமாக தண்ணியெல்லாம் அடிப்பா. தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. என்னோட அப்பா வந்துட்டு அரெஸ்ட் ஆகிட்டு போனதுக்கு அடுத்து எனக்கு என்ன பண்ணே தெரியல. என்னோட ஹஸ்பண்டுக்கு நானும் கால் பண்ணி பார்த்தேன், அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. அதனால உடனே அவனை தேடிக்கிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். அங்கே பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணோட ரொம்ப க்ளோஸாக இருந்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அந்த சித்திக்காரி கூட தான் இவன் க்ளோஸாக இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினி பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு அவனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அவன் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவங்களால தாங்கிக்க முடியாது. நமக்குன்னு நம்ம அப்பா கடுத்து இருந்த ஒரே ஆறுதல் இவன் மட்டும்தான், இவனும் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்ற ஒரு விரக்தியில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மேலே பெருசாக தப்பு இருந்திருக்காது. ஆப்போசிட்டில் வந்த லாரி வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும். இவளுமே எவ்வளோ ஆரம் அடிச்சு பார்ப்பா, அந்த லாரி விலகவே செய்யாது. இவளுமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் இந்த சைடை கிராஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுவா. பார்த்தா அங்கே இருக்க தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுவா.
இவ தண்ணிக்குள்ளே விழுந்ததை பார்த்த ஒரு சின்ன பையனுமே தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோயினியை காப்பாற்றிருப்பாங்க. ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணை முழிப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ரெண்டு நர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை காப்பாற்றின அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கான்சியஸே போயிடுச்சு, இப்போ அவன் கோமாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டவொடனே ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியாது. இவளுமே அந்த பையனை போய் பார்க்கலான்னு நினைப்பாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து இவளையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவளுமே 4 வருஷம் ஜெயிலிருந்து முடிச்சுட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருப்பாள். அப்போ ஒரு நர்ஸ்கிட்டமே சொல்லுவாள், அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த நர்ஸுமே போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட பேரை சொன்னோடனே அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு என்னோட பையனை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த நர்ஸுமே வந்து சொல்லுவா, அவங்க உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால உங்களால் இப்போ அவங்கள பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. அப்போ ஹீரோயின்மே அவள் கையில் இருக்க கார்டு எடுத்து அந்த நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையனோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஆகிற காசை இதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸ்ட்டு அந்த கார்டையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடி போயிடுவா. அந்த நர்ஸுமே அந்த லேடிகிட்ட கொடுத்துருப்பாங்க போல அந்த மேனேஜர் லேட்டாக, ஆனால் அவள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டா, இதை திருப்பி அவகிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த நர்ஸுமே ஹீரோயினை வர சொல்லி அந்த இதை திருப்பி ஹீரோயின்ட்டே கொடுத்துருவாங்க அந்த கார்டையுமே. ஹீரோயினிக்கு அதுக்கடுத்து அவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது. அவங்களும் நிறைய முறை ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களால பார்க்கவே முடிஞ்சிருக்காது. அதே போல் ஹீரோயினுக்குமே அந்த பையனோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. இந்த லேடி சொன்னதுக்கு அடுத்தான் தெரியும், இந்த லேடி தான் அந்த பையனோட அம்மான்னு சொல்லிட்டு பாரு வீதி எப்படி கொண்டாந்து என்ன சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி மீட் பண்ண முடியாமல் கடைசியில் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருக்கோம். ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தது இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரே டீமில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, என்னால் இதுலேருந்து போகவும் முடியாது, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில அப்படின்றப்போ அப்போ ஹீரோவுமே ரொம்ப யோசிக்காத நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்றப்போ ஹீரோயினுமே இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான் அப்படின்றப்போ இதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ இதை கண்டிப்பாக நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் என்ன முடியுதோ அதை நான் பார்ப்பேன், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் இவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ விதியை அவங்கள மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு, நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணும், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசிட்டு அந்த இடத்துலேயே படுத்துருவாங்க. ஏன்னா அவங்க நிறையா குடிச்சிருப்பாங்க, அதனால் போதையே அந்த இடத்துலேயே படுத்துருவாங்க. அங்கே கட் பண்ணால் மறுநாள் கம்பெனியில் தான் கட்டுவாங்க. ஹீரோவுமே ஒரு மீட்டிங் போடுவான், ஏன்னா புதுசாக இப்போ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மேனேஜர் லேட்டையுமே ஒவ்வொருத்தருமே இன்ட்ரோ கொடுத்து விடுவான். புதுசாக யாரெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயினு சொல்லிட்டு அந்த டீமில் புதுசாக சேர்ந்துருப்பாங்க. அவங்க எல்லாரோட பேரையுமே ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினோட பேரை சொல்கிறப்ப அந்த லேடிக்குனா காண்டா இருக்கும், நம்ம இந்த டீமோட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். இதை கேட்குற அந்த மேனேஜர் லேடிக்குமே கடுப்பாக இருக்கும், என்னோட பழைய டீம் தான் எனக்கு வேணும், அப்படின்னா தான் இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியும், இந்த புது டீமோட சேர்ந்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோவுமே அது எப்படி முடியும், இவங்களை ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், இப்போதைக்கு பண்ண போகிற இந்த ப்ராஜெக்டில் இவங்க தான் டீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த லேடியால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதுவே என்னோட டீமாக இருந்தால் நான் டக்கு டக்குன்னு என்னோட வேலையை முடிச்சுட்டு போவேன், புதுசாக வரவங்கள என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். அதெல்லாம் ஹீரோவுமே கேட்டு வச்சுப்பான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் அதை யோசிச்சு நம்ம முடிவெடுக்கலாம், இப்போதைக்கு இவங்க தான் உங்கள் டீம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போனது கடத்து இந்த மேனேஜர் லேடியுமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலை எல்லாமே பிரித்து கொடுத்துட்டு இருப்பாள். ஹீரோனோட ஃப்ரெண்டு, ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுப்பா, ஆனால் ஹீரோனுக்கு மட்டும் எந்த வேலையுமே கொடுத்துருக்க மாட்டா, மற்ற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். இங்கே ஹீரோனுக்குமே என்ன பண்ணே தெரியாது, அவளுமே அவ ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பா, நான் சொல்லியிருக்கேல என்ன ஒரு பையன் காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மாவே இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவள் ஃப்ரெண்டுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும், எனது இவங்க தானா அப்படின்றப்போ அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவள் ஃப்ரெண்டுமே சொல்லுவாள், பேசாமல் நீ வேணால் வேறு டிபார்ட்மெண்ட் மாறிக்கிறியா, ஏன்னா அவங்களோட சேர்ந்து உன்னால் கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாதுல்ல அப்படின்றப்போ அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லை நான் வேறு டிபார்ட்மெண்ட் போகிறதில்ல, இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வேலையை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டுமே சரி ஓகே எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிக்கணும்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அவளோட வேலையை பார்க்க போயிடுவா. இங்கே ஹீரோயின் மட்டும் தனியாகவே இருப்பாங்க, அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்களுமே சவத்தில் சாஞ்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான், அவளுக்காக கையில் ஒரு சாக்லேட்டுமே எடுத்து வந்திருப்பான், அதை எடுத்து ஹீரோயின்ட்டுமே கொடுப்பாங்க. ஹீரோயின்மே அதை சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அவளுக்குமே அந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே புதுசாக ஒரு பொண்ணை காட்டுவாங்க, இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த சேர்மன் இருக்காமல அவனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு அங்கே வந்த உடனே ஹீரோவை போய் கட்டி பிடிச்சிட்டு நீ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பா. இதை பார்க்குற ஹீரோயினுக்குமே யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்போ இவனுமே இருந்துட்டு ஐயோ ஹீரோயினி வேற பார்க்குறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பாங்க. ஹீரோவும் இந்த பொண்ணுமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பாங்க. அதை பார்த்தவொடனே இவனுமே நீ எப்போ வந்த அப்படின்றப்போ ஆமாம் நான் இப்போ தான் வந்தேன், ஒன்றை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின்ட்டுமே இந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள், நம்ம சேர்மனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்றப்போ ஹீரோயினுக்குமே சின்ன வயசுலேயே இந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கும் போல பழக்கம் இருக்கும் போல ஓ நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த பொண்ணுமே ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே ஒருத்தர மீட் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால இந்த பொண்ணுக்குமே ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க மூணு பேருமே இப்படி சந்தோஷமாக பேசிட்டு சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினி அங்கேருந்து அந்த பொண்ணு கூப்பிடுவா. அப்போ ஹீரோமே சொல்லுவான், இல்லை இப்போதைக்கு என்னால் வர முடியாது, கம்பெனியில் நிறையா வேலை இருக்குது, வேலையெல்லாமே முடிச்சுட்டு நம்ம அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணுமே சரி ஓகே நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணுமே கிளம்பி போயிடுவா.
அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணுமே அங்கே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா, கூட ஹீரோவும் இருப்பான் ஹீரோயினும் இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணுமே வந்துட்டு பெயிண்டிங்லாம் கற்றுருப்பாவில், சூப்பராகவே டிராயிங்லாம் பண்ணுவா, அதை பற்றிலாம் ஹீரோவுமே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணுமே என்னோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கை யாரை வரையலாம் சொல்லேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்ட கேட்குறப்போ, ஹீரோமே என்ன நீ என்கிட்ட கேட்குற அப்படின்றப்போ, ஆமாம் உங்ககிட்ட கேட்காம அப்போ யார்கிட்ட கேட்பேன் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோமே ஹீரோனியை தான் பார்ப்பா. ஹீரோனை பார்த்துட்டு இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வேணா ஹீரோனியை வரையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அந்த பொண்ணுமே என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோனுமே ஐயோ என்னையா வரைய சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் இல்லை நீ என்னையெல்லாம் வரைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன எதுக்காக வரைய சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோமே சொல்லுவான், இதில் என்ன இருக்கு, அவள் சூப்பராகவே டிராயிங் பண்ணுவா தெரியுமா, அதனால அவள் ஒன்றா வரையட்டும், அதனால என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஓகே தானே உனக்கு அப்படின்றப்போ அவளுமே பாப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வேணா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வரையறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோமே ஆ நீ சொல்றது கூட கரெக்ட், பேசாமல் எங்கள் ரெண்டுத்தையும் நீ சேர்த்தே வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே டைமுக்கு கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் போல, அவனுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான். அப்போ அந்த பொண்ணுமே கேட்பான், நீங்கள் எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு, ஆமாம் நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு பக்கத்து வீடு தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இந்த பொண்ணுமே ஒரு மாதிரி பார்ப்பா. இந்த பொண்ணுக்கும் ஹீரோ மேலே ஒன் சைடாக ஒரு லவ் இருக்கும் போல, அதனால இதெல்லாம் கேட்குறப்போ இந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினுமே தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பான். அப்போ ஹீரோயினுமே இது யார் ட்ரோனு வச்சு விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்றப்போ, நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன். இது மூலமாக பார்க்குறப்போ வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டமே காமிச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே கீழே நிற்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏ இது என்னோட ஃப்ரெண்டாச்சு அப்படின்றப்போ ஹீரோமே ஆமாம் இல்லை இது என்னோட ஃப்ரெண்டாச்சு, இவங்க ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க ரெண்டும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க ஃபோன் வழியாக அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, ட்ரோன் மூலமாக இவங்க இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது தெரியாமல் இவங்க ரெண்டு இங்கே ஹக் பண்ணவும் கிஸ் பண்ணவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவங்களும் என்ன இவங்க ரெண்டும் டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ ஹீரோமே ஆமாம் கண்டிப்பாக இவங்க ரெண்டும் டேட் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க ரெண்டு தான் காட்டுவாங்க, இவங்க ரெண்டுமே இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணுமே சொல்லுவாள், எனக்கு என்னமோ யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கே அப்படின்றப்போ, ஐயோ அப்படிலாம் கிடையாது யாருமே நம்மளெல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இல்லை எனக்கு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினே ஹீரோ வந்து காட்டுவாங்க, இவங்க ரெண்டுமே அவங்க ரெண்டும் டேட் பண்ணுறாங்க, ஆனால் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே எதுக்காக அப்படின்றப்போ ஹீரோமே எனக்கு அப்படி தெரியும், ஏன் அவங்க சொல்லலும் எனக்கும் தெரியவே இல்லை, ஆனால் கொஞ்ச நாளாக என் ஃப்ரெண்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சேட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் வித்தியாசமாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, ஆமாம் என்னோட ஃப்ரெண்டுமே கொஞ்ச நாளாக வித்தியாசமாகவே தான் இருக்கா, அடிக்கடி கீழே போயிடுவா, அங்கே இருக்கிற ஒரு பூனைக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, ரொம்ப நேரமாக அந்த பூனை கூட தான் இருந்துட்டு வந்தேன்னு சொல்லுவாள், ஒரு நாளும் நான் அந்த பூனையை பார்க்கவே இல்லை, அடிக்கடி அந்த பூனையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துருவா அப்படின்றப்ப ஹீரோமே அந்த பூனை வேற யாரும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டே ஹீரோட ஃப்ரெண்டே காட்டுவாங்க, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றப்போ, சரி ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போய் அப்படின்றப்போ இவளுமே கிஸ் பண்ணிட்டு, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஹீரோனிக்கு என் மேலே சந்தேகம் வந்துடும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே அங்கேருந்து கிளம்பி போவா, நான் போனதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வா ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவள் அங்கேருந்து கிளம்பி போவா. இங்கே ஹீரோயின் இடம்னா அவள் வரட்டும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவளுமே ரொம்ப அமைதியாக ஹீரோனி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவாள். இங்கே பார்த்தா ஹீரோயின் தான் தூங்கியிருக்க மாட்டாங்களே, அவங்க முழிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே என்ன இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த கீழே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அப்போ அவளுமே சொல்லுவாள், அந்த பூனைக்கு தான் நான் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்றப்போ, அதுவும் இவ்வளோ நேரமாக சாப்பாடு வச்சுட்டு உடனே வரலாமே என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றப்போ, அந்த பூனை கூட விளாண்டுட்டு இருந்தேன், அந்த பூனை பார்க்குறதுக்கு நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சா, அதனால் அது கூட கொஞ்சம் நான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே பொய் மேலே போய் சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா விளாண்டுட்டு இருந்தியா, சரி ஓகே நானும் அந்த பூனையை பார்க்கணுமே வா போய் பார்க்கலாம் அப்படின்றப்போ, இந்த பொண்ணுமே ஐயோ பார்க்கவா முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.